ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்வர்யா மோகன் நேயர்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு நன்னாள் அன்னைக்கு நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும், நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நான் ஒரு புது முயற்சியாக வ்ளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐஸ்வர்யா மோகன் வ்ளாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த சேனலில் என்னோட வாழ்க்கையில் அன்றாட நடக்கிற விஷயங்களை, எந்த விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் வ்ளாக்ஸ், எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதை பற்றியும் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் தான் வந்து போட்டுட்டு வரோம். ஸோ இடையில வந்து நம்ம வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடினது, ஆயுத பூஜையில் வந்து சாமி கும்பிட்டது வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை அப்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து அது அந்தளவுக்கு ரீச் கொடுக்கும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் போட்டுட்டு வரோம். ஸோ அப்பப்போ இது போட்டால் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலே தான் வந்து நான் அப்லோட் பண்ணேன். ஆனால் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடச்சிருந்துச்சு. வெளிநாட்டில் இருக்க சகோதரர்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்க்கா. ஸோ அப்படி இருக்கப்ப உங்களோட வீடியோஸ்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்க வீட்டுக்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பயே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஏன் வந்து நம்ம இதே மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ பொங்கலுக்காண்டி சரி பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருந்தேன். ஸோ இந்த ஒரு விளாக் சேனல் வந்து மற்ற விளாக் சேனல் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காதுங்க. ஸோ மற்ற விளாக் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ அவங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வேணும்னே ஒரு சில விஷயத்தை கிரியேட் பண்ணி போடுற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்கார ஒரு நாளைக்கு வந்து நான் சாக்கடிக்கிற மாதிரி ஏமாத்துறேன் அப்படின்னா வந்து அது ஒரு நாள் தான் வந்து அவர் நம்புவார். டெய்லி வந்து அதே மாதிரி வந்து நான் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ இருக்க விளாக்ஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. டெய்லி பிராங்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து உண்மையாக நான் எப்படி இருப்பேன், கேஷுவலாக வந்து ஐஸ்வர்யா மோகனோட மறுபக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன், ஸோ என்னோட எப்படி எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து இருக்குது, எப்படிலாம் வீடியோக்கு சொதப்புவேன், எத்தனை டேக்லாம் போகுது, ஸோ இந்த மாதிரி சில ப்ளூபர்ஸையும் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் வந்து இந்த கண்டென்ட்டாக இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து நம்மளால் போட முடியும். ஏன்னா ஐஸ்வர்யா மோகன்லையும் டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோவாக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அப்புறம் இருக்கப்போ வாரத்தில் ஒரு நாள் வந்து இதில் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களில் வந்து ஒரு வீடியோவாக வந்து போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட ஐடியாஸையும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்னையிலேருந்து அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஐஸ்வர்யா மோகன் வ்ளாக்ஸ். இந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் வந்து என்னோடய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து அதில் வீடியோஸ் எதுவுமே போட ஆரம்பிக்கலை, நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வர ஆரம்பிக்கும்.